வெல்கம் டு ரேண்டம் சேனல் ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணிட்டு அட்லீஸ்ட் டூ வீக்ஸ் கேப் இருந்தது ஸோ நடுவில் நல்லா மேட்சஸ் இருந்தாலும் நல்லா பண்ண முடியல கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கில் வீக் எண்ட் பிஸியில் சாரி இயர் அண்ட் பிஸியில் இருந்தால் கொஞ்சம் ஹாஃப் ஷிஃப்டிங்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அதனால் என்ன வீடியோஸ் பண்ண முடியல ஸோ ஹோப் எளிமேலேருந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபுல் வீடியோஸ் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லா மேட்சும் வீடியோஸ் பண்ண முடியாது பிகாஸ் ஒன் ஆர் டூ வீடியோஸ் மேக்ஸிமம் ஒன் டூ வீடியோஸ் வரைக்கும் தான் போக முடியும் பத் பிக் பிளாஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் அது இல்லாமல் வீக்கெண்டில் கண்டிப்பாக எவ்வளோ வீடியோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணலாம் அது இல்லாமல் மற்றபடி என்னோடய டெலகிராமில் உங்களுக்கு ஆஸ் ஆஷோஷியல் டீம்ஸ் வரும் பேஸ் டீம் வித் டிஃப்ரென்ஷியல் பிக் ரீசெண்டாக நான் பேஸ் டீமும் சரி டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் அதை போஸ்ட் பண்ணல பிகாஸ் ஆஃப் ஆஃபிஸ் டென்ஷன் கொஞ்சம் ஒர்க்னால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஈலிமெலிட்ட வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேஸ்ட் டீம் வித் டிஃப்ரெண்ட் பிக்ஸ் அது கண்டிப்பாக வரும் கேப்டன் வைஸ் கேப் சாய்ஸஸ் வர உங்களுக்கு அதே மாதிரி என் டீமும் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒன் ஆர் டேஞ்சஸ் பண்ணா கண்டிப்பாக இருக்கும் ஆண்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ மெ மெயின்லி இந்த வீடியோ எதுக்குனா ஹோபோன் ஹாரிகின்ஸ் வெர்சஸ்ஸஸ் பிக் பிள்கான வீடியோ ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயினாக கீ பிளேஸ் ஸ்டேச் கிடைக்கும் ஸ்மால் லீக் சஜஷன் கிடைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் கான்செப்ட் கிடைக்கும் எந்த பேட்ஸ்மேன் எந்த போலர் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிச் வெஸஸ் டீம் வேஸஸ் பிளேயர் கிடைக்கும் அதெல்லாம் வேஸஸ் போலஸ் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேட்டிங்லாம் யார் எடுக்கணும் நம்ம எடுக்க போகிறோம் செகண்ட் பேட்டிங்கில் எந்த போலஸ் இம்பார்ட்டண்டாக இருக்க போகிறோம் தெரியும் பிச்சை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்புறம் ஸ்குவாரில் எந்த பிளேயர் இருப்பாங்க எந்த பிளேயர் இருப்போ போதில் நம்மளுக்கு தெரிய போது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்டாக எங்கேயாச்சும் உங்களுக்கு டெஃபினெட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அது இல்லாமல் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் டீம் இருக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் ஆஃப்டர் டாஸ் கண்டிப்பா போஸ்ட்மேன் டெலிகிராம் சேனல்ல இருக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு இப்பதிகோ बिफोर டாஸ் யூ டீம் காட்ட போறேன் சோ ஹோப் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணனும்னா கண்டிப்பா चेंज பண்ணிக்கோங்க ஆஃப்டர் டாஸ் கண்டிப்பா என் டெலிகிராம் சேனல்ல வந்து डिफरेंशियल பிக்ஸ் பேஸ்ட் டீம் வித் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் एंड ஒரு ஒரு ரிஸ்கி ஸ்மால் லீக் டீம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் டெஃபினெட்டாக விளையாடுங்க மெயின்லி ட்ரீமில் வந்து தர மற்ற ஆப்ஸ் கண்டிப்பாக விளையாடுவாங்க விளையாடுங்க மற்ற ஆப்ஸ்லேயும் ட்ரை பண்ணுங்க இட் வில் வெரி குட் சாய்ஸ் மே ஆல்ரெடி நான் கொஞ்சம் வீடியோ பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வீக்கெண்ட்டில் கண்டிப்பாக எந்த ஆப் அது இல்லாமல் எந்த மாதிரி கிராண்ட் கிராண்ட்லீக்கில் எந்த மாதிரி சஜஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அது இல்லாமல் எந்த காண்டெஸ்ட்டில் எந்த டைமில் ஜாயின் பண்ணலான்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீக்கெண்டில் ஸோ டெஃபினெட்லாம் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்கு போய்லாம் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஸ்டார்டிங் ஆஃப் த மேச்சஸ்னால நம்ம வந்து டீம் சென்ஸ் பார்க்க போகிறோம் பிச்சை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அதனால் எல்லாமே பார்க்குறதுனால நம்ம கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக போவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் அப்டேட் எப்பயும் நம்ம சொல்கிறது தான் ஹோபோட் அடி கேன்ஸ் வர்சஸ் சிட்னி சிக்ஸஸ் ஃபஸ்ட்டு வந்து பிச்சை பற்றி பார்த்திங்கன்னா பிச்சி இஸ் த மெயின் பிச்சை பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஹோபார்டில் நடக்குது ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி பிளஸ் போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஸ்பெஷலி வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் வின் பண்ணதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விக்கெட்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இஃப் தேர் ஸ்கோரிங் ஒன் சிக்ஸ்டியோட ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஸ்கோர் பண்ணாங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் விக்கெட்ஸ் போகிறதுக்கு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணா கண்டிப்பாக ஃபைவ் விக்கெட்ஸ் மேலே போகாது நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக ஆல் அவுட் ஒவ்வொரு சான்சஸ்க்கே எக்ஸ்பெக்டி சிडनी சிக்ஸர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அனாலிசிஸ் செகண்ட் பேட்டிங் அனாலிசிஸ் சரி ஆல் அவுட் ஆல் அவுட் அப்படிக்கு சான்சஸ் இருக்கு சோ என்ன பொறுத்துக்கு சிडनी சிக்ஸர்ஸ்ல வந்து bowlers சரி batsmen கொஞ்சம் கம்மி எடுத்துக்கோங்க லைக் 5 6 ரேஷியோல போங்க இதுல வெரி வெரி குட் சாய்ஸ் அது ஏன் நம்ம வந்து டி போர்டு இன்ஃபர்மேஷன்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹோபோர் ஹரிகேன்ஸ் பார்த்திங் ஹோபோர் ஹரிகேன்ஸ் அண்ட் சிட்னி சிக்ஸர்ஸ் ஹோபோர் ஹரிக்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனோட எலிமினேட்டர்ஸ் வரைக்கும் போயிருந்தாங்க சிட்னி சிக்ஸர்ஸ் லாஸ்ட் சீசனோட வின்னர் ஸோ என்ன போகிறதுக்கு சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் பார்த்திங்கனா அவங்க வந்து மெயின் பிளேயர்ஸில் இருந்தாங்க லைக் ஹென்ரிக்ஸன் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க அம்மா ஸ்மித்லாம் இருந்தார் ஸோ போலர்ஸன் டாம் கரன்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து விளையாடிருந்தாங்க ஸோ என்ன வரைக்கும் லாஸ்ட் சீசனில் வந்து என்ன தான் சிட்னி சிக்ஸஸ் டைட்டில் வின்னர் இருந்தாலும் பேட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா யாருமே அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவாக விளையாட்ல சிட்னி சிக்ஸஸில் யாருக்கிட்டையும் ஆவரேஜ் வந்து ஃபார்ட்டி ப்ளஸ்ஸே இல்லை எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஜோசப் ஃபிலிப் இருந்தால் தான் டாப் ஆர்டர் ரெண்டு எயிட்டி ப்ளஸ் ஸ்கோர் வச்சாலும் ஹென்ரிக்ஸன் கொஞ்சம் சிப்பின் ஆயிருந்தாலும் சரி ஸ்மித் வந்து பிளே விளாடிருந்தாலும் சரி டாம் கரன் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியிருந்தாலும் சரி தே தே டி நாட் ஹேவ் தட் மச் ஃபயர் பவர் அதாவது வின் எனது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலெக்டிவாக ஒரு ஒரு பெரிய ஸ்கோர் அவங்க வந்து போஸ்ட் ஓப் பண்ணல போஸ்ட் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பிளேயர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கரெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணல அதே மாதிரி போலர்ஸை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் வந்து போலர்ஸ் நல்லா வச்சுருந்தாங்க இந்த சீசனில் போலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் போலிங் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் ஸ்டில் சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து லாஸ்ட் சீசன் வந்து வின்னு ஸோ அது ஏற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம் பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் கண்டிப்பாக ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அதுக்கு அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாய்ஸ் நெக்ஸ்ட் ஏன் டிஃபிகல் சாய்ஸ்னால் சாய்ஸ்னா சிட்னி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கவாசி பேர் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் எக்ஸப்ட் டேனியல் ஹியூஜ் தவிர மற்ற எல்லாருமே ரைட் ஹேண்டஸ் ஆப்ரேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு லெஃப்ட் ஆம் பேஸ் போலர்ஸ் வித் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஹோபர் அரிக்கன்ஸ் வில் பி அனிவிங் ஹையர் ஹேண்ட் பிகாஸ் ஆஃப் பேட்டிங் சிட்னி சிக்ஸஸோட பேட்டிங் ஆடுறனால ஸோ ஹோபர் அரிக்கன்ஸ் கிராஸ் த லைன் ஸோ ஹோபால் அடிக்கன்ஸ் வின் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் होबर एरिकेंस टीम प्रतिभात ला होबर एरिकेंस पति ना दे हैव वेरी गुड ना सोचो इंटरनेशनल प्लेयर्स लाइक போலிங் ஆல்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஃபல்க்னர் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து போலன்னு வந்து போலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் சீசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார் அது இல்லாமல் இந்த ரீசனை நான் இந்த வார்ம் அப் மேட்ச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்போ வந்து மேட்ரட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு லாஸ்ட் சீசனில் வந்து இன்ஜுரி இருந்தாலும் ஹீ இஸ் விக்கெட் டேக்கிங் போலர் இனிஷியல் பேஜில் போலிங் போடுவார் அது இல்லாமல் ரீசெண்டாக ஒரு விண்டர் ஒரு லெஃப்ட் ஹார்ம் பேஜில் இருக்காரு கண்டிப்பாக கிராண்ட்ல ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர் அல்லாமல் பார்த்திங்கன்னா என்ன தான் ஹோபல அடிக்கடி போலிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பேர் இருக்க போதில் பிகாஸ் ஷார்ட்டை தவிர வேறு யாருக்குமே எந்த பேருமே தெரியாது மேபி வில் ஜாக்ஸ் கொஞ்சம் பேர் தெரியும் அப்போ வந்து இன்கிராம் தெரியும் பட் ஹிட்டன்னா ஒரு ஒரு பூன் பிளேயர் இருக்காங்க லைக் மேக் ரைட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸ் இருக்கார் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டேவிட் ஒரு சிங்கப்பூர் பிளேயர் இருக்கார் ஸோ என்ன போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டாக பிளேயர்ஸ் இருப்பாங்க ஸோ ஹோபர் அடிக்கன்ஸ் கொஞ்சம் லைனை க்ராஸ் பண்ணுறதுனால ஹோபர் அடிக்கன்ஸ் கேன் வின் த மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி பேட்டிங் செகண்ட் ஆனாலும் சரி கண்டிப்பாக சிட்டி சிக்ஸ்ல விக்கெட்ஸ் அதிகமாக போகிறதுக்கான ஹை பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் செக்ஷன் போயிடலாம் விக்கெட் கீப்பிங் செக்ஷன் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட செக்ஷன் பிகாஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸாக இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸில் செலக்ட் பண்ணிக்கோம் மெயின்லி எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி ப்ரூட்டஸாக இருப்பார் பட் பிரிட்டஸ் இருப்ப பட் என்னை பொறுத்தருக்கும் பிரிட்டஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை பிகாஸ் அவருக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது விக்கெட் கீப்பிங் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பிகாஸ் ஆஃப் ஃபிலிப்பி ஸோ விக்கெட் கீப்பிங் சிஷியனில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஜோசப் ஃபிலிப்பி அண்ட் பீட்டர் ஹேன்ஸ்காம் ஜோசாப் பிலிப்பி பார்த்து பார்த்தா லாஸ்ட் சீசனில் பார்த்திங்கன்னா ஜோசப் பிலிப்பி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் இருந்தாரு எக்ஸ்பஷலி செகண்ட் பேட்டிங்ல மஸ்டரே பிளேயர் இருந்தார் இனிஷியல் சீசன்ல இருந்தால் ஃபஸ்ட் பேட்டிங்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஓவரால் சீசன் பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஈவன் ஃபஸ்ட் இனிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் ஆவரே ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இனிங்ஸில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை பிகாஸ் அவுட் ஆனால் டெனுக்குள்ளே அவுட் ஆயிடுவார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இட் இஸ் வெரி கிளியர் ஆனால் டென்ன்குள்ளே அவுட் ஆயிடுவார் அப்படிலாம் கண்டிப்பாக வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோசாப் ஃபிலிப்ஸ் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீ கேன் ஸ்கோர் லைக் வெரைட்டிஸ் ஆஃப் ரன் லைக் ஃப்ரோ எயிட்டி கூட ஸ்கோர் பண்ணுவார் லைக் என்ன வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் மஸ்ட் பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து உங்களால் ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் டீமில் சும்மா வேங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வைக்காதீங்க இட் இல் பி வெரி வெரி ரிஸ்கி சாய்ஸ் இஃப் ஈஃபர் கீப்பிங் ஃபிலிப்பிஎஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் நெக்ஸ்ட் வந்து பேர் ஹேன்ஸ் கம் பண்ணலாம் பெரிய ஹேண்ட்ஸ்கானில் பேட்டிங் ஆர்டர் இன்னும் டிசைடாகலை மேபி ஃபோர் டவுன் இல்லை ஃபைவ் டவுன் இல்லத்துக்கு ஹை பாசிபிள்ஸ் இருக்குது அதுக்கு மேலே டாப் ஆஃப் த ஆர்டர் விளையாடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ இஃப் இஸ் பிளேயிங் டாப் ஆஃப் த ஆர்டர்னா விற்றுக்கோங்க பாட்டம் ஆஃப் த ஆர்டரில் வேணால் நம்ம வந்து ஆஃப்டர் டாஸ் பேட்டிங் ஆர்டர் வந்து பேட்டிங் ஆர்டரும் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா டெலிகிராம் பேஜில் டெலகிராம் பேஜ் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலெகிராம் சேனல் பேர் வந்து ரேண்டாம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெஃபினட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் நம்ம ஹேண்ட்ஸ் காம் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் த லோவர் மிடில் ஆர்ட்ரில் ஆடுறதுனால அதெல்லாம் போன சீசன் அவர் வந்து ஆவரேஜ் அரௌண்ட் தேர்ட்டி ஒன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அது இல்லாமல் ஹையஸ்ட்னாதான் சிக்ஸ்டி ஃபைவ் ஆச்சுனாலும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஸோ செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக தான் ரிஸ்கி சாய்ஸ் என்னை வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து என் பேஸ் டீமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜோசப் ஃபிலிப் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆர்டரில் பார்த்தோன்னா பேட்டிங் ஆர்டர் டேவிட் மலன் விளையாட போகிறதுல ஹென்ரிக்ஸன் விளாட போகிறதுல வின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர் அப்போ வந்து மேக் விளாட போகிறது டேனியல் ஹியூஜ் இன்கிராம் ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் யாரெலாம் விளையாடற பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஜுவல் சில்க் ஜாக்ஸ் அப்புறம் வந்து எட்வர்ட் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆறு பேரை பார்த்துலாம் அதுக்கப்புறம் மற்ற பிளேஸ் பார்த்துலாம் ஸோ இந்த ஆறு பேரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஆறு பேரை நாளைக்கு பிளேயிங் லெவனில் இருக்கிறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரி இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இருக்கிறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ வின்சென்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டாப் ஆர்டர்ல லைக் டாப் டூ மேபி ஓப்பனிங் இறங்குறதுக்கு ஹை பாசிபிள்ஸு இல்லை ஒன் ஒன் டவுன் இறங்குறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது என்ன பொறுத்து வின்சன் இஸ் எ வெரி குட் பிளேர் வீக்னஸ் பார்த்திங்கன்னா லெக் ஸ்பின் கூட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது அதில் லெஃப்ட் ஆம் போலர்ஸ் ஒரு லெக் ஸ்பின்னர் கிட்டே கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆன் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்லையும் சரி செகண்ட் இனிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான் பட் மஸ்ட் பிக் இன் யோர் டீம் பட் ஸ்கோர் பண்ணால் பெருசாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிள்ஸ் கேப் பைஸ் கேப்டன் எனக்கு பொறுத்துக்கு வேணாம் நெக்ஸ்ட் வந்து சில்க் சில்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 இம்பார்ட்டண்டான ரோல் பிகாஸ் டாப் ஆர்டர் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலாம் சில்க் உங்கள் டீமில் கொஞ்சம் இம்பார்டண்டாக பிளே இருப்பார் எக்ஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் டிஃபிஷனல் பிக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பார்த்தீங்கன்னா போன சீனில் வந்து சுத்தமாக பெர்ஃபார்மே பண்ணல ஹி வாஸ் லைக் ரெண்டு மேட்ச் டக் அவுட் ஆயிருப்பார் ஸோ அவர் பிளேயிங் லெவலில் இருந்தாலும் டாப் ஆர்டர் விட மாட்டார்னு எனக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது பிகாஸ் லாஸ்ட் சீசன்லேயும் டாப் ஆர்டர் விளையாடல மிடில் ஆர்டர் தான் விளாட்றது அதுவும் லோவர் மிடல் ஆஃப்டர் டாம் கரில் கூட அவர் பேட்டிங் பண்ணாரு பிகாஸ் இஸ் அ ஓபனர் ரெகுலர் ஓப்பனராக இருப்பார் பட் ஸ்டில் இஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இஸ் ஸ்பாட் ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்கியான சாய்ஸ் பட் இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கு டீமில் இருக்காதிங்க இந்த ஸ்மால் லீக்கில் இருக்க வேணாம் ஸ்மால் லீக்கில் பார்த்தீங்கன்னா வின்சென்ட் மஸ்ட் பிக்காக இருப்பார் சில்க் நீங்கள் டாப் ஆர்டரில் மிஸ் பண்ணிங்கன்னா டாப் த்ரீல அட்லீஸ்ட் டூ பிளேஸ் மிஸ் பண்ணிங்கன்னா சில்க் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் நெக்ஸ்ட் ஜுவல் டாப் ஒன் ஒன் டவுன் இல்லை ஓப்பனிங் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிள்ஸ் இருக்குது ஜுவெல்லை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இஸ் ஆவரேஜ் இஸ் வெரி வெரி ஷார்ட் லைக் எயிட்டீன் ப்ளஸ் தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் வச்சாலும் என்ன பொறுத்தவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சரி செகண்ட் பேட்டிங் தான் சரி ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இஸ் ஆவரேஜ் இஸ் அரௌண்ட் டுவெண்டி ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டில் ஆவரேஜ் கூட பிளேயரை வந்து நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்கும் கிராண்ட் லீகில் டிஃப்ரென்ஷியல் பிக் இப்போயே சொல்கிறேன் கிராண்ட்லீகில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கான ஹை பாசிஸ் இருக்குது கிராண்ட்லீல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர் கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது ஆப்னென்ட்ல லெக் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா போப்பு இருக்காரு அதே மாதிரி லெஃப்ட் ஆம்ல வந்து காஃபி இருக்காரு ஸோ என்ன வரைக்கும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது அது இல்லாமல் போப் வந்து இனிஷியலாக ஓவர் போடுவார் நல்ல நல்ல ஒரு டுவெண்ட்டி சார் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான் இவர் நெக்ஸ்ட் இங்கிராம் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இங்கிராம் பேர் வச்சுன்னு என்ன பொறுத்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பட் ஹீஸ் வீக்னஸ் இஸ் அகெயின் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் ஆர் லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் அது இல்லாமல் லெஃப்ட் ஆம் பேஸஸ் கூட ரொம்ப வீக்னஸ் நமக்கு நம்ம தெரியும் ஸோ என்னால் என்ன பொறுத்த ஒரு டிஃப்ரென்ஷியல் சாய்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுங்கள் பிளேயர்ஸ் எல்லாம் புது பிளேயராக வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் இட் வில் பி வெரி குட் சாய்ஸ் நெக்ஸ்ட் வந்து வில் ஜாக்ஸ் நமக்கு தெரியும் இங்கிலாந்து டி டுவெண்ட்டியில் வந்து நான் ஒரு போலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஃபஸ்ட் இனிங்ஸில் சரி என்ன பொறுத்தவரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஃபஸ்ட் இனிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் விக்கெட் டேக்கிங் கேபிள்டி செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே இருக்குது ஸோ ஹீஸ் இஸ் அ வெரி காம்பாக்ட் பிளேயர் ஃபஸ்ட் இனிங்ஸ் இருந்தாலும் சரி செகண்ட் இனிங்ஸ் சரி பிளைண்ட் பிக் இன் யோர் டீம் ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் இஃப் எஸ்பெஷலி போலிங் செகண்ட் இருந்தால் கண்டிப்பாக வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க டாப் ஆர் லெவலில்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஷுட் பி இன் யோர் டீம் கிராண்ட் லீக் ஸோ பேட்டிங் செக்ஷனில் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை நான் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்துலாம் போ இதுதான் மெயின் பிக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் வில் ரைட் அவனாண்டோ நெக்ஸ்ட் வந்து வக்கீம் ஸோ ஃபஸ்ட் வந்து ரைட்டை பற்றி பார்த்து ரைட் ரொம்ப பேருக்கு தெரியாது லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மேட்சஸ் விளையாடுப்பாரு ஃபோர் இன்னைக்கு மட்டும் விளாடுறா ஃபைவ் மேட்ச ஃபோர் இனிங்ஸ் தான் ஃபோர் மேட்சஸ் மட்டும் விளையாடுவாரு ஆனால் ஆவரேஜ் அரௌண்ட் ஃபிஃப்டி வச்சிருக்கேன் ஃபிஃப்டி ப்ளஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரெண்டு ஃபிஃப்டி ஆச்சிருக்காது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் என்ன பார்த்துட்டு பிளைண்ட் இம்பார்ட்டன்ட் பிக் யாருமே ஒரு பிக் பண்ண மாட்டாங்க டிஃப்ரென்ஷியல் சாய்ஸ் ஒரு பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக டாப் ஆடர் கண்டிப்பாக என் டீமில் இருப்பார் ஹோப்ஃபுல்லி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வாக்கேம் வில் பி டிஃப்ரென்ஷியல் பிக் ரொம்ப அப்புறம் டிஃப்ரென்ஷியல் பிக் ஒரு பிளேய் லெவல் இருக்கிறது ரொம்ப ரிஸ்கியான சாய்ஸ் அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் டீமில் எழுத்து போட்டுக்கோங்க மேபி ஈவன் டூ டவுன் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது பட் ஃபைனிங் தி ஸ்பாட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் விகின் பட் சார்லி விகின் வந்து ஒரு நல்ல பிளேயர் கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல பிளேயிங் லெவலில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அவன் அவனாண்டோ அவனாண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு சம் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டாப் ஆர்டரில் இருக்கார் சம்டைம்ஸ் லோவர் ஆர்டில் இருக்காரு டாப் ஆர்டர் இல்லைனா கண்டிப்பாக தூத்துக்குங்க லோவர் ஆர்டர் இல்லைனா தேவையில்ல எக்ஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள் லோவர் ஆர்டர் மீன்ஸ் ஆஃப்டர் ஃபோ ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன்னா தேவை இல்லை டாப் ஆர்டர்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க லைக் ஓப்பனிங் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இட்வில் பி வெரி குட் சாய்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டர் செக்ஷன் பார்த்தோம்னா ஆல்ரவுண்டர் செக்ஷன் வில் பி எ வெரி வெரி கீர் ரோல் பிகாஸ் எல்லாரும் வந்து ஜேசன் ஹோல்டர்லாம் ட்ரை பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரைக்கும் அவரெல்லாம் விளையாடமாட்டாரு வெறும் நாலு பிக் இந்த நாலு பிக்ல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த நாலு பேருமே இப்படி பிளேயிங்லாம் வரலருக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று டிஆர்சி ஷாட் பார்த்தா டிஆர்சி ஷாட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருங்க வர வெரி இம்பார்டண்ட் பிக் அதெல்லாம் நம்ம காராட் இன்ஃபர்மேஷன் சொல்றோன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது நான் மறந்துட்டேன் ஸோ ஸ்காட் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே அவைலபிளாக இருக்கு இந்த ட்விட்டர் பேஜஸ் ஆன்லைனில் அவங்களோட ஆஃபிஷியல் சைட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து பிளே ஸ்குவாட் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஃபோர்டின் பிளேயர் ஸ்குவாட் அண்ட் யூ ஹேவ் சிக்ஸ்டீன் பிளேயர் ஸ்குவாட் ஃபார் சிட்னி சிக்ஸஸ் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஸோ ஸ்குவாட் அவைலபிள் ஆல்ரெடி இன் நெக்ஸ்ட் வந்து டிஆர்சி ஷார்ட் பார்த்தீங்கன்னா டிஆர்சி ஷாட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருக்கிற நாள் இன்னிக்கு டிஆர்சி ஷார்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் பிகாஸ் எல்லோரும் வந்து ஆஸ்திரேலியன் மே இன்டர்நேஷனல் மேட்சை பார்த்து டிஆர்சி ஷாட் ரொம்ப பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் வைப்பாங்களே தெரியல டீமில் வைப்பாங்களானே தெரில பட் டிஆர்சி ஷாட் வில் பி இம்பார்டன்ட் பிக் எழுதி வச்சுக்கோங்க ஹிஸ் ஹீவில் பி ஏ கேப் சாய்ஸ் ஏன்னா சொல்றேன் டி ஆர் ஷார்ட் தான் வந்து ஹிட் ஆர் மிஸ் கண்டிப்பான பிளேயர் இருந்தாலும் ஹீ கேன் ஸ்கோர் பிக் இனிங்ஸ் பெரிய இன்னிங்ஸ் இடக்கூடிய பிளேயர் அது இல்லாமல் ஒரு பிளாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைர் எடுத்துட்டு போகிற போலிங் கொஞ்சம் கம்மியாக தான் போடுற பட் என்ன பொறுத்துருக்கும் அகெயின் சிட்னி சிக்ஸஸ் கூட போலிங் அதிகமாக போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி பிக்ஸ் ஆஃப் இஸ் லெஃப்ட் ஆம் ரெஸ்பின் ஏன்னா ஆப்னெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்டாக இருக்காங்க கண்டிப்பாக டெஃபினட்டா டூ ஓவர்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் ப்ளஸ் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் இல்லை ஃபிஃப்டி ரன்ஸ் வச்சுருந்தாலும் யூ வில் பி வெரி குட் கேப்டன் சாய்ஸ் பிகாஸ் ஆப்னெண்ட்ல யாருமே ரொம்ப பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க டிஆசி ஷார்ட்டு கேப்டன் சாய்ஸ் அதெல்லாம் டிஆர்சி ஷார்ட் வந்து டொமஸ்டிகில் எக்ஸலண்ட் ஆன பிளேயர் டிஆர்சி ஷாட் அண்ட் வேட் ரெண்டு பேருமே டொமஸ்டிக்கில் எக்ஸலண்ட் பிளேயர் ரெண்டு பேருமே ஓப்பனிங் பிளேயர் ரெண்டு பேருமே ஹிட் ஹோபர் ஹரிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தவிர வேறு யார் பேரும் நீங்க சொல்ல மாட்டீங்க ஸோ டிஆர்சி ஷாட் வில் பி இம்பார்ட்டன்ட் பிக் நெக்ஸ்ட் வந்து ஃபன்குலர் ஜேம்ஸ் ஃபன்க்ளர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஏன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் சொல்கிறேன் ஹீ கேன் பேட் அண்ட் ஹி கேன் போல் லாஸ்ட் சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு செவன் மேட்சஸ் ஆட் ரவுண்ட் டென் விகெட்ஸ் எடுத்துருப்பார் என்ன தான் வந்து ஃபுல் சீசன் அவர் விளையாட முடியாது இன்ஜரினாலும் விளையாடுமிலும் பேட் அது இல்லாமல் ரீசெண்டாக அந்த வந்து வார்ம் அப் மேட்சஸ்லேயும் ஒரு செவன்ட்டி பிளஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பார் டூ ப்ளஸ் விகெட்ஸ் எடுத்துருப்பார் ஸோ என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் வரக்கூடிய ஒரு ஒரு போலர் எஸ்பெஷலி லெஃப்ட் ஆம் பேஸர் லெஃப்ட் ஆம் பேசர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெஃப்ட் ஆம் பேஸர் ட்ராப் பண்ணாதீங்க அகேன்ஸ்ட் சிட்னி கூட பிகாஸ் தே ஆல் ஆர் ரைட் ஹேண்டஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேனியல் கிறிஸ்டன் வீடியோ பெருசாக போதுன்னு நினைக்கிறேன் வீடியோ சுமிச்சிடலாம் டேனியல் கிறிஸ்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்டம்பிக் லாஸ்ட் சீசில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹி வாஸ் பிளேய் ஃபார் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஆர் சம்படி கேட்ஸாக ஸ்டார்ஸ் கோவில் பட் டேனியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸஸ் குள்ள விளாட்ற கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோர் டவுன் லீவ் இவன் ஃபைவ் டவுன் விளாட்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் டூ ப்ளஸ் ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது நம்ம ஏற்கனவே ஒரு இங்கிலீஷ் டி டுவெண்டியில் நம்ம பார்த்துட்டோம் இங்கிலீஷ் டி டுவெண்டியில் ஃபுல் கோட்டாக ஓவர்ஸ் போட்டார் அது இல்லாமல் ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன் ஃபினிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம் என்ன பொறுத்துக்கு சிட்னி சிக்ஸஸ் ஒரு கீ ரோல் பார்த்தீங்கன்னா டேனியல் கிறிஸ்டினாக இருப்பார் டேனியல் கிறிஸ்டினை ட்ராப் பண்ணதுங்க பிகாஸ் அவங்க டாப் ஓடுற சரி மிடில் ஓடுற சரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது ஸோ டேனியல் கிறிஸ்டன் வில் பி இப்போ பிக் போலிங் ஆப்ஷன்ஸும் அந்தளவுக்கு பிரமெண்டஸாக கிடையாது அதனால் வந்து டேனியல் கிறிஸ்டன் போல் அட்லீஸ்ட் டூ ப்ளஸ் ஓவர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் டீம் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பிராத்வேட் பேத்வேட் பார்த்திங்கன்னா காலேஜ் பேத்வேட் நம்மளுக்கு நல்லா எத்திரியும் ஆஃப்டர் இங்கிலாந்து சாரி வெஸ்ட் இண்டீஸ் டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் பெரிய பூமான பிளேயர் இஸ் எ வெரி வெரி ஹார்ட் ஈட்டிங் பேட்ஸ்மேன் அது இல்லாமல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன்ஸ் இருந்தால் போதும் இந்த டால் பேட்ஸ்மென்க்கு ஈஸியாக ஆடுவார் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போலிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் போலிங்க தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான் பேட்டிங் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிள் லைக் ஹிட் ஆர் மிஸ் கைண்ட் பிளேயர் தான் ஆனால் பெரிய ஸ்கோர் பண்ணதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது ஓவர்ஸ் கொஞ்சம் கட்சி தான் ஸோ என்ன பார்த்துக்கோ இந்த நாலு பேரில் கண்டிப்பாக இந்த நாலு பேர் நீங்கள் ட்ராப் பண்ணாதீங்க அப்படி ட்ராப் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா பேத் வேணால் ட்ரை பண்ணுங்கள் இட் வெல் பி ஏ வெரி ரிஸ்கி சாய்ஸ் இந்த நாலு பேரில் யார் வேணாலும் உங்களுக்கு வந்து மேட்ச் வின் பண்ணி கொடுக்கலாம் இந்த நாலு பேரும் ஒரு இம்பார்ட்டண்டான சாய்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து போலிங் செக்ஷன் பார்த்தலாம் போலிங் செக்ஷன் இஸ் லைக் கன்ஃபியூசிங் செக்ஷன் என்ன வரைக்கும் ரொம்ப பேர் இருக்காங்க பட் நான் என்ன அலம்பிச்சு வரைக்கும் எல்லோரையும் கவர் பண்ணுறேன் பட் மேண்டரி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் பென் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுத்துக்கூடிய போலர் எஸ்பெஷலி போலிங் ஃபஸ்ட்டில் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் நம்ம கண்டிப்பாக ஃபோர் ஓவர்ஸ் கண்டிப்பாக போட இனிஷியல் பேஜில் ஓவர் போட விக்கெட் பிரேக் த்ரூ கண்டிப்பாக பண்ணுவார் ஸோ என்ன பார்த்துக்கோ பென் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்ட் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் பிகாஸ் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜுரி ஆகிட்டாரு நடுவில் பட் சிக்ஸ் மேட்சஸில் டென் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் எக்ஸ்ட்ரா போன்ஸ் உள்ள பிள்ளைலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸே போடுவார் ஸோ ஒரு ரைட் ஹேண்ட் போலர் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் ஒரு இம்பார்டண்ட் பிக் இந்த ரெண்டு பேர் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராண்ட் லிகில் சரி ஸ்மால் லிக்ரெட் சரி ட்ராப் பண்ணாதீங்க ஈவன் பெண்ணெட் ட்ராப் பண்ணாலும் சரி மென்ட் வந்து ட்ராப் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியல் ஸ்பிக்ஸ் பார்த்தலாம் ஏன்னா டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிஃபிக்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க அதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தலாம் ஸோ ஈவன் சந்தூர் மேண்டிட் இருக்கார் போத்தா இருக்காரு ஸோ வின்டர் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு பேரை பார்த்துலாம் அதுக்கப்புறம் மற்ற மற்ற பிளேஸ் பற்றி பார்த்தலாம் போப் சாரி போப் வில் பி வெரி இம்பார்டன் எக்ஸ்பீரியன்ஸ் செகண்ட் போலிங்னா போப் ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் இஸ் லெகி போலர் இந்த பிச்சை வந்து செகண்ட் இனிங்ஸில் கொஞ்சம் ட்ரிஃப்ட் அண்ட் டேர்ன் சக்கடைக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து போப் வந்து இனிஷியலாக ஓவர்ஸ் பண்ணால் விக்கெட் எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் கோஃபி கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுப்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்ன ஸ்மால் லீக்ல சரி கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் யாராச்சும் உங்கள் ரெண்டு பிள்ளை யாராச்சும் ஒருத்தராச்சும் உங்கள் டீமில் இருக்கணும் இந்த ஸ்மால் லீக்ல நெக்ஸ்ட் வந்து எலீஸ் கண்டிப்பாக வந்து ஃபோர் ஓவர்ஸ் போடாரு கண்டிப்பாக விக்கெட் டேக் டீஸ் நல்லாயிருக்கு அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுப்பார் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிச்சில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் போலிங்கில் கண்டிப்பாக எலிஸ் ட்ரை பண்ணுங்க என்ன கிராண்ட்லி நெக்ஸ்ட் வந்து போத்தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த போலான்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போத்தான் சொல்கிறேன் ரீசெண்டாக அந்த போலான்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் அந்த வார்ம் அப் மேட்சஸில் கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஒரு இம் பார்டன்ட் பிக்காக இருப்பார் ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் ஃபோர் ஃபார் ஃபார்ட்டி ரன்ஸ் எவ்வளோ கொடுத்திருந்தாரு ஸோ லா சீசனில் சரி டென் மேட்சஸ் ஃபிஃப்டீன் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு ஸோ எஸ்பெஷலி செகண்ட் போலிங்கை டென் மேன் டேஸாக பெர்ஃபார்ம் பண்ணுறா ஃபர்ஸ்ட் போலிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணலையா டெஃபினெட்லி ஹேவ் டேக்கன் விக்கெட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுக்கூடிய போலர் கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க அதுக்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து வின்டர் கிராண்ட் லீகில் கண்டிப்பான பிக் பிகாஸ் ஆஃப் இஸ் லெஃப்ட் ஆம் பேசிங் பேஸ் பாலர் லெஃப்ட் ஆம் பேஸ் பாலா ரீசெண்டாக இந்த வார்ம் அப் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ விக்கெட்ஸ் ஹால் பண்ணியிருப்பார் ஒரு எக்கானமி பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு லைக் அண்டர் சிக்ஸ் சிக்ஸ் தான் நினைக்கிறேன் எகானமி அண்டர் சிக்ஸ்தில் வந்து நல்ல ஒரு எகானமியில வந்து ஒரு டூ வீக்கெட் எடுத்திருந்தாரு நல்ல போலர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக் என்ன பொறுத்தையும் ஐ பெட்டோனியும் கிராண்ட்லி கேப்னாஸ் கேப் என்ன பொறுத்த மாட்டேன் பட் ஸ்டில் ஐல் கீப் இன் மை டீம் நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்துலாம் இதுவே டிஃப்ரென்ஷியல் பிக் தான் இன்னும் ரெண்டு மீதியெல்லாம் இப்போ சொல்கிற போலர்ஸ்லாம் மேபி டேக் தே கேன் டேக் விக்கெட் இல்லைனா விக்கெட்டில் போகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் என்ன வரைக்கும் சாண்டூ கேன் பி எ கிராண்ட் லீக் சாய்ஸ் கிராண்ட் லீக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் போத்தான் சவுத் ஆஃப்ரியன் பிளேயர் கொஞ்சம் வயசாகிடுச்சு பட் இந்த பிச்சில் வந்து ஆஃப் ஸ்பின்னர் எல்லாமே ரைட் ஹேண்டர் ஸோ என்ன பார்த்தீங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல அகேன்ஸ்ட் சிட்னி சிக்ஸஸ் கூட அதனால் சிட்னி சிக்ஸஸ் கூட நான் வந்து முப்பது தானே ட்ரை பண்ண போகிறேன் லாஸ்ட் சீனில் சரி அது லாஸ்ட் சீசன் சீன் அதுக்கு மாதிரி சீசனில் சரி டெமண்டா சார் விக்கெட்ஸ்லாம் எடுக்கல அதனால வந்து அந்த அளவுக்கு கிடக்கு போதில்லை மேபி மேன் ரெண்ட் அண்ட் சின்ஸ் சிந்து இங்கே ரெண்டு பிளேயர் யாராச்சும் ஒருத்தராச்சும் கிராண்ட் லீக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் டூ லெவன் டீம்ஸ் போடுற பிளேயராக இருந்தால் ஸோ என்னோடய டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் அண்ட் ஸ்மால் லீக் டீம் பார்த்துலாம் ஸோ பேஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா என்னோட இதுதான் என்னோட பேஸ்ட் டீம் இந்த பேஸ் டீமில் நான் கொஞ்சம் அந்தளவுக்கு வேரியேட் ஆக போகிறது இதில் நான் எயிட் பிளேர்ஸை செலக்ட் பண்ணிட்டேன் எயிட் டூ நைன் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி தான் என்னோட பேஸ்ட் டீம் இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வின்சென்ட் அண்ட் வில் ரைட் அண்ட் ஜாக்ஸ் வில் பி மெயின் பேட்ஸ்மேன் ஸோ என்னோடய ஸ்மால் லீக் டீம் இப்படி தான் இருக்கும் நான் டேனியல் ஹியூஜ் ஆட் பண்ணியிருக்கேன் மேபி ஹியூஜ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பிளேயர் வந்து பிளேய்லாம் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ह्यूज और कन्फ्यूशन डेनल ह्यूज इलाबिंग कहि ब्रातवेट पड़े बट से बोलींगा कुछ डिफ्रेंशियल चायसा को दो होपुली स्माली टीम मैक्सीमे और बोलिंग कंपा ट्रे पाई पासिबिलिजी बट दि ऑफ शाटी कैप्टन वैस कैप्टन विल जेम्स और the jacks கூட நீங்க ட்ரை பண்ணலாம் വൈസ് கேப்டனா ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணனும்னா நீங்க வந்து will right mac right கூட ட்ரை பண்ணுங்க വൈസ് கேப்டனா அபலான் டானியல் கிறிஸ்டியன் will be a safe first vice captain choice எல்லாரும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண போறாங்க আফ터 टॉस அப்புறம் சோ என்ன போட்டு இந்த ஷார்ட் ஷார்ட் will be my captain choice in this match so hope உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொمنால்காச்சி வீடியோ பண்ற கொஞ்சம் எதாச்ச தப்பிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் वीडियोसலாம் கொஞ்சம் நல்லா வரும் ஸோ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னோடய ஃபைனல் டீம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒன் ஆர் டூ ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க எந்த ஆஸ் ரெக்கார்ட் வித் ரிஸ்கி அட்லீஸ்ட் த்ரீ பிளேஸ் ரிஸ்கியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் மற்ற ஆப்ஸ்லேயும் விளாட ட்ரை பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்